கேரளாவின் கோழிக்கோடு மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பரவியுள்ளதையடுத்து மாநிலம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. கோழிக்கோடு மாவட்டம் கொடிகாத்தூர் வெண்கையேரி கிராமங்களில் உள்ள பண்ணைகளில் கோழிகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென இறந்து விழுந்தன. இதையடுத்து அவற்றின் மாதிரிகள் மத்திய பிரதேசம் மற்றும் போபாலில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டன. ஆய்வின் முடிவில் கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அந்த இரண்டு கிராமங்களிலும் உள்ள கோழிகளை அடிக்கும் பணி துவங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பறவை காய்ச்சலை தொடர்ந்து கேரளா முழுவதிலும் உஷாராக இருக்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி கோவையில் 18வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் தலையில் கருப்பு தலைப்பாகை அணிந்தபடி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக 100க்கும் மேற்பட்ட கருப்பு பலூன்களை வானில் பறக்கவிட்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மதுரையில் நடைபெற இருக்கும் தேமுதிக பொதுக்கூட்டம் குறித்து தேனியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்ட கழக செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் மாவட்ட கழக அவைத்தலைவர் சந்தான முத்தையா, மாவட்ட கழக பொறுப்பாளர் மாயி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக துணைச் செயலாளர் ராஜேஸ்வரி வனராஜ், பொதுக்குழு உறுப்பினர் சீனிராஜ் மற்றும் தேமுதிக மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக மற்றும் சார்பணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தேனி நகர கழக செயலாளர் முருகராஜா வரவேற்புரையும் தேனி ஒன்றிய கழக செயலாளர் சீனிவாசன் நன்றியுரையும் தெரிவித்தனர். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்திய மது மற்றும் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள காய்கனி சந்தை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மது குடிப்பதனால் ஏற்படும் உடல் பாதிப்புகள் குறித்து நடனங்கள் மற்றும் நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்து முன்னணி நிர்வாகி தாக்கப்பட்டதை கண்டித்து கோவையில் நடைபெற்று வரும் கடையடைப்பு போராட்டத்தால் பல இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாவட்ட செயலாளரான குறிச்சி ஆனந்த் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஒருநாள் கடையடைப்புக்கு அந்த அமைப்பின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலும் கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் உக்கடம், ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், காந்திபுரம், நரசிம்ம நாயக்கன் பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டு அப்பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. அசம்பாவிதங்களை தவிர்க்க 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முக்கிய வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் டிஜிபிக்கள் ஜெய்ஹிந்த் முரளி, சங்கர் ஜிவால் ஆகியோர் 2 நாட்களாக கோவையில் முகாமிட்டு அசம்பாவித சம்பவங்களை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் மாசி பெருவிழாவையொட்டி முருகன் வள்ளி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழ் கடவுளான முருகனின் 5ஆம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணியில் மாசி திருவிழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்றது. முன்னதாக முருகனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசம், வேல், பவள முத்துக்கள் அணிவித்து தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் வாகன சேவையில் எழுந்தருளி மலைக்கோவிலின் ராஜமாட வீதியில் உலா வந்தார். இதில் முக்கிய நிகழ்வான முருகன் வள்ளி திருக்கல்யாணத்தையொட்டி கோவில் மற்றும் பக்தர்கள் சார்பில் மேலத்தாளங்கள் முழங்க சீர்வரிசை கொண்டுவரப்பட்டது. அப்போது முருகன் வள்ளி திருக்கல்யாணத்திற்கு தெய்வானை எதிர்ப்பு தெரிவித்து கோவில் பிரதான நுழைவாயில் அடைக்கப்பட்டதால் தெய்வானையை முருகப்பெருமாள் சமாதானம் செய்து கதவுகள் திறக்கப்படும் நிகழ்வு நடைபெற்றது. இதையடுத்து வள்ளி முருகன் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண் பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. Thank you.